ஹலோ கைஸ் வெல்கம் டு டேஸ் கிட்டே யூடியூப் சேனல். வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் இந்தியன் 2 திரைப்பட ரிலீஸ் ஆயிருக்கு. 7 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு சங்கர் சார் அவரோட முயற்சியில் ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த திரைப்படத்தை எப்படி இருக்குது, இந்த திரைப்படம் கண்டிப்பாக பார்க்கலாமா வேணாமா, இல்லை நீங்கள் அவாய்ட் லிஸ்ட்டில் போட்டலாமான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் போட்டுன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் 2 திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் கரெக்ஷனை திருத்துறது தான் இந்தியன் தாத்தா வராப்பில். இந்த வாட்டி என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக யோசிப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். ஃபஸ்ட்டே லஞ்சம் கொடுக்குறவன் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் லஞ்சத்தை கொடுக்குறதை நிறுத்துங்க, அப்புறம் லஞ்சம் வாங்குறவன் வாங்காமல் இருப்பான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்தியன் தாத்தா வந்து ஃபஸ்ட்டு லஞ்சம் கொடுக்குறதை நிறுத்துவாங்க. ஃபஸ்ட் நம்ம லஞ்சம் கொடுக்குறதுனால லஞ்சம் வாங்குறான், அதை பற்றி பேசுகிற படம் தான் இது. இந்த திரைப்படம் வந்து ரெண்டு ஸ்டோரியாக வந்து சொல்ல வராங்க. ஃபஸ்ட் ஆஃப்ல ஒரு மாதிரியும் செகண்ட் ஆஃப்ல ஒரு மாதிரியும் ரெண்டு கனெக்டாவட்டியாக சொல்ல வராங்க. அது சொல்ல அந்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இதுதான், கரெக்ஷன் நீங்கள் முதல்ல லஞ்சத்தை கொடுக்குறது எடுத்துங்க, அப்புறம் வாங்குறது எடுத்துவாங்க, இதை பற்றி பேசுறது தான் இந்த திரைப்படம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த திரைப்படம் ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பிக்குது, நம்ம சித்தார்த் அவரோட கேரக்டர் சித்தார்த் பிரியபவன் சங்கர் இவங்களோட கேரக்டரில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்குது. அந்த ஸ்டார்டிங் 10 to 15 minutes வந்து சூப்பராகவே இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது, கனெக்டாகவும் இருந்தால் நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஓகேரா படம் நல்லா வந்துடும் போல, நான் ஆரம்பமே சிறப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சா அந்த இதில் தான் நம்ம கோட்டை விட்டோம். ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கேயுமே நமக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கட்டும், ஐ பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஐ மூமெண்ட்டாக இருக்கட்டும், எங்கேயுமே இல்லை. கடைசியாக எங்கே தெரியுமா இருந்துச்சு, கடைசியாக இந்தியன் 3 கிளிப்ஸ் போட்டாங்க, அங்கே தான் இந்தியன் 3 கிளிப்ஸ் பட்டையை கிளப்பிச்சு, அங்கே தான் வந்து ஐ மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் 1st 20 நிமிஷத்தை தாண்டிட்டிங்கன்னா எங்கேயுமே நம்ம வந்து படம் எப்போடா முடியும், ஏன்டா போட்டு அறுக்குறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை வச்சு என்ன தெரியுதுன்னா, நம்ம சங்கர் ஒரு அவுடேட்டட் டேரக்டராக மாறிட்டாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே வந்து இந்த திரைப்படம் 7 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை, 7 வருஷமே ஒரு அவுடேட்டட் தான். இப்போ இந்த கதைக்கு 7 வருஷம் தாண்டி தாண்டி இப்போ படம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போவே தோணிச்சு இந்த படம் எப்படியும் அவுடேட்டட் ஸ்கிரிப்டாக தான் இருக்கும், ஏன்னா 7 வருஷம் முன்னாடியே எழுதிட்டாங்க, ஸ்கிரிப்டில் எதுவும் மாற்றம் நடந்திருக்குமோ அப்படின்ற யோசனை இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருப்பாங்க, பட் ஆனால் அது எதுவுமே நடக்கலை, சொல்லிதான் ஆகணும். படம் வந்து டோட்டலாக வாஷ் அவுட் ஆக வேண்டிய நிலைமைக்கு தான் வந்துருச்சு. இந்த திரைப்படத்தில் ஏதாச்சும் பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கமலஹாசன் அவரோட ஆக்டிங், ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுது. நம்ம கமலஹாசன் அவர் 6-pack வச்சுட்டு பட்டையை கிளப்பிட்டுலாம் வராப்பில் அந்த சீன்ஸ்லாம் வந்து கிளாப்ஸ் விசில் பறக்குது. அந்த வகையில் கமலஹாசன் அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து உண்மையுமே தரமாக இருந்துச்சு. இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், என்னன்னா நம்ம கமலஹாசன் அவர் வந்து எல்லா இன்டர்வியூமே சொல்லியிருந்தார், நான் வந்து இந்தியன் 2 படத்தை புக் பண்ணதுக்கான காரணம் இந்தியன் 3 ஸ்கிரிப்ட் தான். அப்போவே சித்தார்த் இருக்குன்றா சிங்கராமா அப்படின்ற மாதிரி அப்போவே எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இந்தியன் 2 நல்லா இருக்காதோ இல்லை, அப்போ வந்து இன்னொரு பிரஸ் மீட்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை நான் வந்து இந்தியன் 3 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அப்போயே சங்கர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி பார்க்கல, ஏன்ப்பா இப்படி சொல்கிற இந்தியன் 2 இப்படி சொல்லிட்டீங்க சார், இப்போ இந்தியன் 2 வந்து நல்லா இருக்காதுன்னு லிஸ்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க, எப்படியாச்சும் ஓப்பனிங் வர வச்சுருந்தோம் சார் அப்படி சொல்லியிருப்பார் போல. அப்புறம் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து வேறு மாதிரி சொல்லி அதை அப்படியே சமாளித்து ஓப்பனிங்லாம் பிக்கஸ்ட் ஓப்பனிங் வந்து வந்துச்சு. ஆனால் ஓப்பனிங் வந்தது வந்து டிசாஸ்டர் தான் முடிஞ்சிச்சு. இப்போ தெரிஞ்சிச்சுப்பா நம்ம கமல் சார் ஏன் அப்படி சொன்னார்ன்னு, ஏற்கனவே சுதாச்சிருக்காரு, இப்பா இந்தியன் 2 பார்த்தீங்க டேரக்டர் இந்தியன் 1-3 வந்து பாருங்கள், அப்போ தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும், அது நல்லா எடுத்திருக்காரு இந்தியன் 2 வந்து அரைச்சமாகவே அரைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம கமல் சார் சொல்லியிருக்காரு. அது நம்ம கேட்காம தேட்டருக்கு போகிறது நம்மளோட இதுதான், அப்படியே கேட்டிருக்கோம் கமல் சார் சொன்னது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அனிருத் அவர் வந்து எல்லா படத்துக்கும் லியோக்கா இருக்கட்டும் விக்ரம்கா இருக்கட்டும் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டார், ஆனால் இந்தியன் 2 ட்வீட் போடலை. நாங்கள் நினச்சா ஓகே நம்ம தலைவன் படத்தை பார்த்துருக்க மாட்டான் போல, அதனால் நம்ம போடலை நம்ம தலைவன் அப்படின்னு நினச்சா படத்தை பார்த்துக்கிறார் போல. ஆனால் அவருக்கே தெரிஞ்சிருக்கேன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது நம்ம முதல் நாள் ரிவ்யூவிலே கழிவு ஊற்றப்படுறாங்கன்னு, அதனால் நம்ம அனிருத் அவர் போடலை போய் நம்ம சுதாரிச்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த திரைப்படத்தில் காஸ்டிங்னு ஒன்று போட்டாங்கிறாங்க, அப்போயே நம்ம சுதாரிச்சிருக்கணும். ஓகே ஃபைனலாக வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, மக்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த திரைப்படம் இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு. திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் எங்கேயுமே நம்ம கிளிக் ஆகவே இல்லை, எப்படா முடியும் எப்படா முடியும், 1.5 hours ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியலை. நான் என்ன நினச்சேன், சரி கல்கியில் இதே மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் இதை விட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப மோசம், செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப மோசம் அப்படி இருந்துச்சு. மொத்தத்தில் படம் 3 hours வச்சு செஞ்சுட்டாங்க, எது சரி கிளைமேக்ஸ் முடியுது, கிளைமேக்ஸ் வச்சு நல்லா முடிப்பாங்க நல்லா சுவாரஸ்யமாக முடிப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் எப்படி முடிச்சு ஆகணும், 3 hours படத்தை இழுத்து அடிச்சாச்சு முடிச்சு தான் ஆகணும், அந்த மாதிரி நிலைமையில படத்தை முடிச்சு தள்ளியிருக்காங்க இந்தியன் 2. ஓவரால் இந்த திரைப்படம் ஒவ்வொரு சீனுமே வந்து எங்கேயுமே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கவும் முடியலை, நம்ம
நம்ம ரசிக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. நம்ம சித்தார்த் அவரோட கேரக்டர்லாம் என்னப்பா, சித்தார்த் அவர் கேரக்டர், பிரியா பானிசங்கர், பிரகுல் பீர்சங்கர், எதுக்குடா இந்த கேரக்டர்லான்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறமேட்டு அதான் நான் சொன்னேன்ல, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நம்ம சித்தார்த் அவங்களோட ஃபேமிலியே இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கறதுல ஈடுபட்டிருக்காங்க. அதை வர ஒரு சில கேஸ் அவங்க காட்டுவாங்க, அதெல்லாம் காட்டும்போது இன்னும் வெறுப்பாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம தாத்தா வந்து ஒரு சில வயசுலாம் பண்ணுறது, அது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. திரைப்படத்தில் இன்னொரு ஒரு விஷயம், தாத்தா வர பிளேஸ்மெண்ட் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கோரியோகிராஃபர் நம்ம பாபா பாஸ்கர் வந்து அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார், எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு தாத்தா வரசன். அப்போ இந்த திரைப்படத்தில் வந்து பிஜிஎம்ஸ் பற்றி சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்லாமல் இருக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பிஜிஎம்ஸ் தான் அவ்வளோக்கே எங்கேயுமே வந்து எடுப்படலை. இந்த திரைப்படத்தில் வந்து இந்தியன் ஒன்னோட பிஜிஎம், ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம்ஸ் போட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அந்த இந்தியன் ஒன்னோட பிஜிஎம் வர இடத்துலலாம் வேறு லெவலில் விசில் பண்ணிச்சு, பிஜிஎம்மே அங்கே ஆப்டாக இருந்துச்சு. ஆனால் இந்தியன் டூக்கு ஏற்ற நம்ம அனிருத் ஸ்கோப் வந்து அவ்வளோக்கு இல்லை. அனிருத்தோட பிஜிஎம் மிஸ்ஸிங் தான், அவரோட பிஜிஎம் எனக்கு வந்து பிடிப்படலை. என்ன அனிருத் காட்சின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த லெவலுக்கு இந்த படத்துக்கு அவ்வளோக்கு அவரோட இம்பூட் ஆகிறதுக்கட்டும் அவுட்புட் ஆகிட்டு எதுவுமே வரல. சாங்ஸ் அங்கங்கே ஓகே வரதுனால பிஜிஎம்ஸ் வந்து எங்கேயுமே வரல. இந்த திரைப்படத்தில் பாரா சாங் வந்து வரல, ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் பாராசாங் வந்து இந்தியன் த்ரீக்காக எழுதப்பட்டது. அதனால் இந்தியன் த்ரீக்கு எழுதப்பட்ட அந்த பாராசாங் இந்தியன் த்ரீயை தான் வரும். இந்தியன் த்ரீ பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாயிருக்குன்னு தோணுது, கிளிப்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, அங்கே எடுத்திருந்த விதமும் நல்லா இருந்துச்சு. அதனால் இந்தியன் த்ரீக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியன் டூ பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி அவர் சங்கர் அவரோட டேரக்ஷன்லேயே. 2.0 தான் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு நினச்சா, அதை விட நான் ஃபஸ்ட்டாக எடுப்பேன்டா இந்தியன் டூ அப்படின்னு எடுத்து வச்சிருக்காரு நம்ம சங்கர் சார். இந்த திரைப்படம் வந்து நான் சொல்லிக்கிட்டே போகலாம், நெகட்டிவ்னா சொல்லிக்கிட்டே போகலாம், லிஸ்ட் அட்டிக்கிட்டே போகலாம், ஏன்னா அந்தளவுக்கு படம் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படம் எந்தளவுக்கு இருக்குன்னு. ஒரு முறை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் அந்தளவுக்கு அனுபவிச்சிருக்கேன், 3 நேரம் படம் பார்த்துட்டு கதறிட்டு நிற்கிறேன் நான் இங்கே. ஏன்னா ஒரு லைன் கூட டைலாக் வந்து ஒரு சில இடங்களில் வந்து என்னடா டைலாக் இது, யாரில் எழுதி கொடுத்தா அப்படின்ற மாதிரி டைலாக்ல இருந்துச்சு. மேஜர் மிஸ் சுதாத்தா அவங்கள மேஜராக மிஸ் பண்ணுறாரு சங்கர் அவர்கள் தெரியுது. ஏன்னா அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் அவர் எடுத்த டைரக்ஷனில் வந்து எல்லா படமுமே அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. 2.0 இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், எதுவுமே சிறப்பாக இல்லை. இப்போ கேம் சேஞ்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் சேஞ்சரில் எனக்கு ஒரு ஓப்பு இருக்குது. ஏன்னா கேம் சேஞ்சர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவரோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், அதனால் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் கார்த்திக் சுப்ராஜ் எப்படி நல்லா எழுதி கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே எடுக்கிறதுனால அந்த திரைப்படம் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஓகே, ஓவரால் இந்தியன் டூக்கு நீங்கள் போய் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைம் வாட்சபிள், உங்களுக்கு ஏதாச்சும் பொழுது போகலன்னா போய் பாருங்கள். மற்றபடி வந்து நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு பொழுது போனால் போய் பாருங்கள், மற்றபடி வேணாம் வேறு படத்துக்கு போய் பாருங்கள். ஓகே, இந்தியன் 2-3 பொறுத்தவரை டிஎஸ்கி டெக் யூடியூப் சேனல் ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.1/5. ஓகே மக்களே, நீங்கள் இந்தியன் 2 பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் 2 எப்படி இருந்துச்சு மறக்காமல் கான்ஃபிஸ்ட்டு காணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கி டெக் யூடியூப் சேனல். ஓகே பாய். அன்டல் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லல, விஜய் சூர்யா அவரோட கேமியோ வந்திருக்கேன், அதை பற்றி எங்கே பார்த்து சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரியுது விஜய் சூர்யாவோட கேமியோ வந்து 22-30 minutes வருது. ஆனால் இந்தியன் 2 அவருக்கு வந்து அவ்வளோ ஸ்கோப் இல்லை. இந்தியன் 3 பார்ப்போம் அவருக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கும். இந்த இந்தியன் 2 அவருக்கு எந்த இம்பாக்டும் இல்லை. 20 நிமிஷம் வந்தாலுமே அது எந்த இம்பாக்டுமே இல்லை, இம்பாக்ட்ஃபுல்லுமே இல்லை. அதனால் அந்த கேரக்டர் மொத்தமாக இந்த படமே இம்பாக்டே இல்லை. அதனால் போயிடலாம், அந்த வீடியோ முடிச்சிடறேன். ஓகே பாய்.